ஹாய், இது குமுலி ட்ரிப்போட செகண்ட் பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எங்கே முடித்தோமோ அங்கே தான் இது ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை பாருங்கள். ஸோ இதுதான் ஒத்த கத்தலை மேடோட பீக். ஸோ இங்கே தான் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வெல்கம் டு ஜோ விலாக். ஸோ இந்த ஒத்த கத்தலை மேடுக்கு எப்படி வாங்கணுங்கிறத பற்றி நான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப மேலே ஏறி வாங்கணும். அங்கே வந்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா மொத்த குமுளி தேக்கடியுமே இந்த வியூவில் தெரியும். ஸோ அவ்வளோ அழகாக தெரியும். நீங்கள் அந்த மேலே கஷ்டப்பட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பில்டிங்கில் ஆம்லேட் நூடுல்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். பிரெட் ஆம்லேட் நூடுல்ஸ்லாம் கிடைக்கும். வேறு எந்த கடையுமே இங்கே இல்லை. ஸோ இது எதுக்குன்னா இங்கேருந்து நம்ம இந்த மொத்த குமுளியை அழகாக வியூவை பார்க்க மட்டும்தான். ஸோ சுற்றி மலைகள்லாம் அப்படியே சூழ்ந்து இருக்கும். நிறையா வெரைட்டி ஆஃப் க்ரீன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க பச்சை தூரமாக இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் க்ரீன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். மொத்த ஊகமே இதாங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ அப்படியே இங்கேருந்து நம்ம அப்படியே நம்ம ட்ரோனை பார்க்க விட்டுட்டு தான் எப்படி இருக்கும். ஸோ அப்படி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஒத்தக்கத்தலை மேடுலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். மேலே வரும்போது சொன்னேன் ரொம்ப இன்க்ளினேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு. இப்போ கீழே போகும்போது பாருங்கள் எப்படி இறங்குறோன்றதை பார்ப்போம். ஃபுல்லாக பள்ளமாக இருக்கும். எப்படி பார்ப்போம்னு பார்ப்போம். இந்த ஒத்தக்கல் மேட்டரில் ரோப்பன் லேடரும் இருக்குது. ஆக்சுவலி இட் இஸ் அ ஜிப் லைன்னு சொல்லுவாங்க இது, இல்லை ரோப்பன் லேடர்னு இங்கே சொல்லலாம். ஃபைன். இது ஆக்சுவலி ரிஷிகேஷில் ரொம்ப ஃபேமஸ். ரிஷிகேஷ் லோனாவாலாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே பார்க்குறேன். குமுளியில் இருக்குது. இது போய் ட்ரை பண்ணல, பட் இதை பற்றி டீட்டெயில்ஸ் நெட்டில் பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ரோப்பன் லேடர் அட்வென்ச்சர் பார்க். இதுக்கடுத்து நாங்கள் இங்கே போனோன்னா எலிஃபண்ட் ரைடு. ஸோ மொத்தம் குமுளியில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் போன ஃபஸ்ட் இடம் எலிஃபண்ட் ரைடு. ஸோ எலிஃபண்ட் ரைடு மொத்தம் ரெண்டு இடத்துல இருக்குது. நீங்கள் ரெண்டு இடமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மைலில் ஒன்று, அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அடுத்து. ஸோ இந்த எலிஃபண்ட் ரைடு நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா அந்த யானை இந்த மேலே மலையில் ஏறுகப்பெல்லாம் அது ஷேக் ஆகப்போ நமக்குலாம் ஒரு பயமே இருக்கும். கீழே விழுந்துக்கோமோன்னு எப்பயுமே முன்னாடி உட்காந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், பின்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் முன்னாடி உட்காந்தா தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி உட்காந்து போங்க. இது இந்த யானை பேக் வந்து ரம்பா. அங்கே கொடையெல்லாம் வச்சுக்குப்பாங்க. நம்ம அப்படி கொடையை எடுத்து வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். யானை முடி கூட கட் பண்ணி கொடுப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியல, பட் நாங்கள் எப்பயும் வாங்கிட்டு போனாங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் போனீங்கன்னா முன்னாடி உட்காந்து போங்க. அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். அது மேலே யானையை தொட்டுட்டு நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நம்ம பேசுறதுக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணும், காதை ஆட்டும். ஆனால் சில சமயம் யானை ஒழுங்காக போடலாங்க இருக்கவங்க அடிப்பாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளை சுமந்துட்டு போகுது இல்லை, கீழே தள்ளி விட்டுறக்கூடாது. இங்கே பயமும் அதிகமாகவே இருக்கும். ஸோ நல்லபடியாக சேஃபாக எங்களை லேண்ட் பண்ணிடுச்சு. நாங்கள் எப்போ இங்கே வந்திருந்தாங்க, ஃபாரினர்ஸ்லாம் கூட வந்திருந்தாங்க. ஸோ நீங்கள் போனால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது ஜீப் சஃபாரி. நீங்கள் எங்கே போனாலுமே தேக்கடியில் நிப்பாட்டி நிப்பாட்டி ஸ்லிப் கொடுப்பாங்க. ஓகே, இந்தந்த இடத்துக்கு நாங்கள் கூட்டிருப்போம், இவ்வளோ அமௌண்ட் ஆகணும். ஸோ அதில் நாங்கள் சூஸ் பண்ணி தான் ஒரு இடத்துல போனோம். ஸோ இது மொத்தம் ஒரு 5 3 to 5 பாயிண்ட்ஸை காமிச்சுவாங்க.
நாங்கள் போன டைம் சம்மர்னால பெருசாக எந்த அனிமல்ஸும் நாங்கள் பார்க்கலை. மோஸ்ட்லி சம்மரில் தான் அந்த தண்ணிக்கு வகுன்னு சொல்லுவாங்க, பட் நாங்கள் எதுவும் அவ்வளோ பார்க்கலை. தூரமாக யானைகள் மட்டும் பார்த்தோம். ஆனால் அந்த ஜீப் போகப்ப செம்ம ஜாலியாக இருக்குங்க. அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் நீங்களே பாருங்க. இன்ஸ்டன்ட் கருமாக்கு இந்த பிக்கை சொல்லலாம், அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம். போக வழியில் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் அழகாக பார்க்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பு முடிச்சிடலாம், அதாவது இந்த ஜீப் சஃபாரியர். ஸோ நாங்கள் பார்த்தப்ப தூரமாக யானைகள் இருந்துச்சு, அதை மட்டும் ஜூம் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணேன், பட் ஃபோக்கஸ் ஒழுங்காகலை, எனக்கு ரொம்ப தூரமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து நாங்கள் போன இடம் ஃபிஷிங் பாயிண்ட். ஸோ ஃபிஷிங் பாயிண்டில் ஒரு சின்ன லேக் இருக்கும், 1 hour இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுப்பாங்க. அங்கே போய் நம்ம மீன் பிடிக்கலாம், மீன் நண்டெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அந்த 1 hour நம்ம என்னென்ன மீன் பிடிச்சோமோ அதை அவங்களே குக் பண்ணி கொடுப்பாங்க. வாத்தெல்லாம் அங்கே இருக்கும், ஆனால் வாத்தை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நம்ம மீன் பிடிக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு நிறையா பிடிச்சோம், ரெண்டு மீன்லாம் கிடச்சிச்சு, எனக்கும் ஒரு 2 மீன் கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம 2 hours எடுத்து முடித்ததுக்கப்புறம் அதை அவங்களே க்ளீன் பண்ணி அங்கேயே குக் பண்ணி கொடுப்பாங்க. இது இப்போ க்ளோஸ்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க, ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் மீன் ரொம்ப லேட் ஆகும் பிடிக்கிறதுக்கு. நம்ம ஒரு 20-30 minutes வரைக்கும் வச்சுட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் அகப்படும். அவங்க அதுக்கு ஒன்று கொடுப்பாங்க, அந்த அதை மாட்டிக்கிட்டு நம்ம அந்த தூண்டியில் உள்ளே போடணும். ஸோ தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதுக்கு அடுத்து நாங்கள் போனது செல்லா கோவில் பாயிண்ட். ஆக்சுவலி செல்லா கோவிலுங்கிறது ஒரு பிளேஸ், அங்கே இருக்க ஒரு இடத்தோட பேர், அது கோயிலோட பேர் இல்லை. ஸோ அங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதை பார்த்தாங்க அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து அங்கே ஒரு தூரமாக ஒரு ஃபால்ஸ் போகிறது இல்லை, அதை தான் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அப்போ அங்கே இருக்க இடங்களும் நம்ம பார்க்கலாம். சின்ன ரிவர் போகும், அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த சைடு இருக்க மொத்தமே இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ வீடுகள் எதுவுமே இருக்காது கீழே. ஸோ ஃபுல்லாகவே பச்சை பசைன்னு வெகும் மலைகள் மட்டுமே சூழ்ந்த இடம். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், மிஸ் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ அடுத்து போனது போட்டிங். ஸோ தேக்கடியில் ஃபேமஸே இந்த தேக்கடி போட்டிங் தான். டிக்கெட் வாங்கினதுக்கு அதுக்கு நம்ம க்யூவில் நிற்கணும். இந்த க்யூவில் தான் நாங்கள் நின்று டிக்கெட் வாங்கினோம். இங்கேருந்து நின்று நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 போட் இருக்கும். ஸோ அந்த போட்டுக்கு போனோம். நம்ம ட்ராவலர் காட்டுறது பார்த்தீங்களா. ஸோ அடுத்த ஃபோட்டோவில் அவங்க அந்த போட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நானும் அந்த போட்டுக்குள்ளே வந்துடுவேன். இதுக்கப்புறம் போட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி இந்த வந்து ஒரு 1 hour to 2 hours போச்சு. காலையிலேருந்து நிறையா இடம் பார்த்ததுனால நான் கொஞ்சம் டயர்டாகி கொஞ்சம் தூங்கிட்டேன். நல்லா இருக்கும் இந்த இடம் பார்க்க. இதில் நாங்கள் போனப்போ நீங்க நாயெல்லாம் பார்த்தோம், இந்த கடலில் இருக்க நாய் இருக்குல்ல அது பார்த்தோம். அப்போ அந்த மாடுகள் அதெல்லாம் பார்த்தோம், பட் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்ததுனால எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல. பைனாக்குள்ள வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா பார்க்கலாம். நிறையா பேர் பைனாக்குள்ள வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இதுதான் அந்த நீங்க நாய், அதெல்லாம் நிறையா அங்கே இருந்துச்சாங்க. ஸோ இது ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பீத் டேக்கிங் விஷுவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக முத்கா. ஸோ இங்கே கதகளி சென்டர், கல்லகி சென்டர் ரெண்டுமே இருக்கும். இந்த டைமிங் மோஸ்ட்லி 5 to 6, 6 to 7 தான். ஸோ இங்கே நாங்கள் போனது கல்லகி சென்டர் தான். கதகளி பிடிக்கவங்க அதுக்கும் போங்க. போதி தகுமாதிரி தான் இந்த கலையும் கற்றுக் கொடுத்ததும் அவங்களே சொல்லுவாங்க. இது முடித்ததுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வச்சுருந்த ஸ்வார்டு எல்லாம் வச்சு இல்லை ஸ்டிக்ஸ் வச்சு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கொஞ்சம் பதங்க வைக்கிற மாதிரி ஃபயர்கள் எல்லாம் நிறையா பண்ணுவாங்க, அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, பட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அதை மட்டும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ குமுலி ட்ரிப் முடிஞ்சது. ஸோ 2 parts கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப், ஜோவி லாக். ராஜா.